எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து இந்த மீட்டிங் நம்ம எதுக்காக செட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பொதுவா மக்களோட மனநிலை வந்து புறம்போய் மாறிடுச்சு என்ன மனநிலை கெட்ட விஷயங்கள் நிறைய நடக்குது நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறைய கெட்ட விஷயமா நடக்குதுன்னு நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு அதே மாதிரி நல்லவங்க அதிகப்பே இருக்காங்களா கெட்டவங்க அதிக பேர் பார்த்தா அப்படியே நம்ம என்ன தோணுது எல்லாம் நிறைய பேர் ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்க மற்றவங்க ஏமாத்த பாக்குறாங்க சுயநலத்தோட இருக்காங்க இந்த மாதிரியான மனநிலையோட தான் எல்லாருமே இருப்போம் நான் எதுக்காக இருக்கும்னு சொல்லேன்னா ஒரு வருஷம் முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் நிறைய பேர் ரொம்ப ஒரு செல்பிஷான மனநிலையோட இருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் நம்மளை சார்ந்து மக்களை வந்து நல்லபடியா வாழ்றதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருக்குங்க ரொம்ப கம்மியான பேர் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நான் போன வருஷம் வந்து நவம்பர்ல இருந்து ஏப்ரல் வரைக்கும் இந்த மார்ச் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பதினஞ்சு இடத்துல ஒரு நாள் நிகழ்ச்சி இல்லை அரை நாள் நிகழ்ச்சி நடத்திட்டு இருந்தேன் அந்த ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சி நடத்துற இடத்துலயும் பார்த்தேன் நிறைய பேரு எக்கச்சக்கமான நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அது வெளிய நமக்கு தெரிய மாட்டேங்குது என்ன மாதிரியான நல்ல விஷயங்கள் செய்றாங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா மரம் நடுறது இது வரைக்கும் ஒரு லட்சக்கணக்கான மரங்களை நட்டு இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதரவு ஆதரவு இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய செலவு பண்ணி அவங்களோட வாழ் வாழ்வாதாரம் அதிகமாகிறதுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு விவசாயம் தொடர்பான இயற்கை விவசாயத்துக்கு ஆதரவு கொடுத்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க விதைகள் இலவசமா விதைகள் எடுத்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இதுல அந்த ஒரு டீம் வந்து சென்னையில மணலிங்கிற டீம் வந்து ஒரு டீம் அந்த ஃபார்ம் ஆன டீமே எல்லாம் எப்படி இந்த டீம் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னு நான் கேட்டப்ப வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா தூர் வர ஒரு ஆக்டிவிட்டி பண்ணப்போ வந்து அவங்க எல்லாம் எதாச்சும் மீட் பண்ணி எல்லாம் மணலில இருந்து போய் ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு மீட் பண்ணி அவங்க ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இப்ப இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் நான் இது அவங்கள மீட் பண்றதுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருந்தது ஆனா இது சம்பந்தமான விவரங்கள் வந்து நமக்கு வர மாட்டேங்குது தெரிய மாட்டேங்குது எதனால நம்ம முழுசா இந்த முழு மீடியாக்கள் டிவி நியூஸ் பேப்பர் இதையே தான் நம்ம நம்பி பார்த்துட்டு இருக்கோம் அதுல நமக்கு எது தேவை நல்ல விஷயங்கள் எது அது வந்து நமக்கு வர மாட்டேங்குது எங்க கெட்டது நடக்குதோ எது எங்க கெட்ட விஷயம் நடக்குதோ கெட்டவங்க இருக்காங்களோ அவங்கள பத்தியே தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க இதனால நம்ம என்ன நினைக்கிறோம் இந்த உலகமே மாறிடுச்சு இந்த உலகத்துல கெட்டவங்க நிறைய மாறிட்டாங்க அப்படின்னு நம்ம மாறி மாறி நமக்குள்ள இருக்க நல்ல எண்ணங்களுக்கு நல்ல உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பை கொடுக்க மாட்டேங்கிறோம் அந்த நல்லதை துணிஞ்சு செய்யணும் அப்படின்னு வந்தா கூட ஐயோ ஏற்றோம் யாராச்சும் கிண்டல் பண்ணுவாங்களோ நமக்கு பின்னாடி கிண்டல் பண்ணுவாங்களோ அந்த தேக்கம் நிறைய பேத்துக்கு இருக்கும் எனக்குமே இருந்தது நிறைய வருஷமா இருந்தது யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்படி நம்ம முதுகுக்கு பின்னாடி பேசுவாங்களோ அந்த தயக்கம் எனக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது உடச்சி லாஸ்ட் ஒரு மூணு நாலு வருஷமா சக்சஸ்ஃபுல்லா என்னால முடிஞ்ச நல்ல விஷயங்கள் சின்ன பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நான் பண்ணது ஏதோ ஓகே கொஞ்சம் பேத்துக்கு போய் சேரும் ஆனா அது போதுமான இந்த காலகட்டத்துல இப்ப நம்ம சந்திக்கிற பிரச்சனைக்கு வந்து நம்ம இன்னும் நிறைய பே சேர்ந்து கூட்டா சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் நம்ம ஒரு நல்ல விஷயத்த செஞ்சா அவங்க அத பெற்று பலன் நடைஞ்சா அவங்களுக்கும் தோணும் நம்மளும் இதே மாதிரி நல்லது செய்யணும் அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அதுக்குதான் இந்த மீட்டிங் நான் செட் பண்ணிருக்கேன் அதை நம்ம எப்படி செட் பண்ணலாம் எப்படி அதை பரவலாம் ஆஹ் அதை பத்தி நம்ம டீட்டெயில பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் யாருக்கெல்லாம் இந்த இன்வைட் அனுப்பியிருக்கேன் அப்படின்னா ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற நாலு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அடுத்து பெண்கள் நலன் அது ஒரு குரூப் இருக்கு உணவை மருந்தாக்கும் பல இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் ப்ரோக்ராம் நடந்தப்ப அந்த மீட்டிங் அதுக்கான குரூப் ஆரம்பிச்சது அது ஒரு பத்து இருக்கு அப்புறம் குழு விரதம் ஆதாந்திர குழு விரதம் இந்த குரூப்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம மீட்டிங் இந்த குரூப்புக்கான லிங்க் வந்து அனுப்பியிருந்தேன் எதனாலனா நம்ம பொதுவா மற்றவங்களுக்கு அனுப்புறப்ப ஒரு நம்பிக்கை தன்மை வராது இப்ப வந்து என்ன பாத்தீங்கன்னா ஆஹ் இந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நைன்டி பர்சன்டேஜ் புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியாது நான் வந்து புனேல மகாராஷ்டிரால சாப்ட்வேர் இன்ஜினியரா வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஆஹ் என்ன பத்தி இன்னும் டீட்டெயிலா நான் எப்படி சாப்ட்வேர் இன்ஜினியர் இருந்துட்டு எப்படி இந்த நலம் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேசி வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்க போய் பாத்து அப்புறமா பார்த்து டைம் இருக்கப்ப பாருங்க இப்ப அந்த முந்த மீட்டிங் அதை பத்தி நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல ஆஹ் இப்போ வந்து அடுத்து நிறைய பேருக்கு என்ன சந்தேகம் வரும் என்னன்னா பணம் சம்பாதிக்கும் திட்டமா நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இப்ப நிறைய விஷயங்கள் வந்து என்ன நடக்குதுன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தி ஆசையை தூண்டி நம்ம பணம் சம்பாதிக்கணும் ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பற்றி பேசினா அவங்களுக்கு பின்புலம் என்ன அவங்க என்ன அவங்களோட நோக்கம் என்ன சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும் அதுவும் நியாயம்தான் ஏன்னா நம்ம அந்த அனுபவங்கள் கெட்ட அனுபவங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி சிந்திக்க வைக்கிறது அந்த கெட்ட திங்கிங் வரக்கூடாதுங்கிறதுக்காக இதை நான் முதலே சொல்லிதேன் நான் பணம் சம்பாதிக்கிற திட்டத்தோட இதை ஆரம்பிக்கல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடி கம்பெனில டெவலப்பர் சீனியர் டெவலப்பர் டீம் லீட் மேனேஜர் டைரக்டர் வைஸ் வைஸ் பிரசிடன்ட் விபி சிஓ இதென்ரலா ஒரு ஒரு இருக்கி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுலயே மேனேஜர் ஆனேன் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல டீம் லீட் அந்த தான் ஆன எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல நான் வந்து என்னோட இதை வந்து மாத்தணும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படி எடுக்கிறப்ப இந்த வேலை வந்து வேலை பொழுவா இருக்கும் மேனேஜர் ப்ராஜெக்ட மேனேஜ் பண்றது ஒர்க்லோட் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு நானே என்னோட ரோல் குறைச்சிக்கிட்டு ப்ரொஃபஷனல் கெரியர் க்ரோத் வேண்டியது இல்லை அப்படின்ட்டு டீம் லீடா மாறிக்கிட்டு அப்ப ஒர்க் லோட் கம்மியா இருக்கும் என்னால இதுல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு நானே மாத்திக்கிட்டேன் அப்ப பார்த்தீங்கன்னா அப்ப எனக்கு வெளிநாட்டுலலாம் ஒர்க் பண்றதுக்கு மேனேஜர் ரோலே ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைச்சிது ஆனா வேண்டாம் அப்படின்ட்டு நான் டீம் லீட் அந்த லெவலில் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா நான் ரொம்ப சொகுசா வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா எனக்கு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு தினமும் ஒரு ஒன்பது மணி நேரம் பத்து மணி நேரம் வேலை பார்த்துட்டு என்னோட டைமை லியோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு என்னால ஈஸியா வாழ முடியும் ஆனா என்னோட சந்தோஷம் வந்து என் குடும்பம் சந்தோஷமா ஆரோக்கியமா வாழ்றது மட்டும் இல்ல என்ன சுத்தி இருக்க ஒரு பத்து குடும்பம் என்ன சுத்தி இருக்கவங்க ஆரோக்கியமா வாழணும் அடுத்து தலைமுறை ஆரோக்கியமா இருக்கணும் என் குழந்தைங்க விளையாடுற பிள்ளைங்களும் ஆரோக்கியமா இருக்கணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் என்னோட சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சுத்தி இருக்கவங்க ஆரோக்கியமா இருக்கணும்னா நமக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டுதான் ஆகணும் அந்த தான் நான் முடிவெடுத்து எனக்கு பணம் இரண்டாவது பட்சம் என்னோட அடிப்படை தேவைக்கு என்னோட வேலையில இருந்து வர வருமானம் போதும் இதுலேருந்து இந்த விஷயத்துல இருந்து நான் ஒத்த ரூபாய் கூட சம்பாதிக்க மாட்டேன் ஏற்கனவே கூட பழகினவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் புதுசாக வரவங்களுக்காக இதை சொல்லிடுறேன் அடுத்து இன்னொன்று சந்தேகப்படுவாங்க நான் என்னோட யூடியூப் சேனலுக்கு விளம்பரம் பண்ணலனா என் குரூப்லேயே கூட ஒருத்தவங்க கேட்டாங்க ஏன் உங்க சேனலுக்கு விளம்பரம் பண்ணுறீங்களான்ட்டு இது வந்து என்னோட சேனலுக்கு விளம்பரம் இல்லை இது மட்டும் இல்லாமல் நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சா கூட அதுக்கு என்னோட உதவி இருக்கும் நான் என்னோட செஷனுக்கு பிபிடி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேரும் பண்ணுறேன் நீங்களே உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸோட அடிஷ்னல் ஸ்லைட்ஸ்லாம் ஆட் பண்ணிட்டு நீங்களே ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நீங்களே வந்து இந்த நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நான் கண்டிப்பா உதவி செய்வேன் அதனால நான் ஒரு விளம்பரம் பண்றேன் ஒரு பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட யாரும் இந்த குழுவில் இருக்க வேண்டாம் சந்தேகம்னு தாராளமா கேளுங்க அப்படியே இந்த யூடியூப்ல வர வருமானம் கூட திரும்ப இந்த நல்ல விஷயங்களுக்கு தான் நான் பயன்படுத்த போறேன் இப்ப நமக்கு முன்னாடி இருக்க பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருக்குங்க நம்ம எல்லாத்தையும் ஒரே சமயத்துல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் அதனால நம்ம ரொம்ப முக்கியமான பிரச்சனைகளை பார்த்து அதுக்கான சொல்யூஷனை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரலாம் ஃபர்ஸ்ட் வந்து நோய்கள்னால இப்ப ரொம்ப ரொம்ப பயம் ரொம்ப தவறான புரிதலா இருக்கு அந்த அதை வந்து நம்ம மாத்தணும் எதனாலன்னா இப்ப நெகட்டிவா தப்பான விஷயங்களை திருப்பி திரு திருப்பி திருப்பி பேசி 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 கொஞ்சமாவது பயம் இல்லாம இருந்தவங்களுக்கு கூட பயமுறுத்தி வச்சுட்டாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த பயத்தை நீங்கிறதுக்கு சொல்யூஷனை பகிர்ந்து பாசிட்டிவான இதெல்லாம் இது பண்ணி உங்களுக்கு நோய்களை பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு நம்பிக்கை உண்டாக்கணும் எதனாலனா ஒருத்தவங்க ஒருத்தவங்க பயத்துல இருந்தாங்களா அவங்களோட உடலோட எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும் அப்ப அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தாச்சுன்னா எதிர்ப்பு சக்தி ஆட்டோமேட்டிக்கா அதிகமாயிடும் அடுத்தது நிறைய உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாரசைட்டமால்ங்கிற மாத்திரை வந்து கண்மூடித்தனமா நம்புறாங்க அதுக்கு மாத்திரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை எந்த ஒரு மாத்திரை எந்த ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பையும் கண்டுபிடிப்புமே ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்தது ஆனா நம்ம பயன்படுத்த கூடாது இதை எதுக்காக அப்படின்னா ஒரு சிலருக்கு ஒரு பத்து வருஷமான பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு நம்ம இயற்கையான வாழ்வியல் முறைகள்ல உணவு முறைகள்ல சொல்லி சரி பண்ணிருக்காங்க மாத்திரையெல்லாம் நிப்பாட்டி வெளியே வந்துடுவாங்க அடுத்து ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு காய்ச்சல் அப்படின்ட்டு போன் பண்றப்ப சொல்லுவாங்க ரெண்டு நாளா காய்ச்சல் இருந்தது பேராசிட்டமால் ரெண்டு நாளா கொடுத்துட்டு இருந்தேன் இருந்தாலும் சரியாகலை என்ன செய்யலாம் சொல்லுங்க அப்படின்ட்டு எதுக்காக இதை கேட்கிறேன்னா கிட்ட முன்னாடி கேட்டா நாங்களும் ஹாஸ்பிட்டல் போகல இருப்பாங்க இல்லா நாங்க மாத்திரையெல்லாம் நிப்பாட்டியாச்சும்பாங்க ஆனா காய்ச்சல்னு வந்துச்சுன்னா இந்த பேராசிட்டமால் அதே மாதிரி உடம்பு வலி ஏதாச்சும் ஒரு வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா பெயின் கிளர் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா தான் இல்ல டாக்டர் கிட்ட போய் ஹாஸ்பிட்டலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் பாரம்பரியத்துல என்ன சொல்யூஷன் இருக்கு உங்ககிட்ட என்ன சொல்யூஷன் இருக்கு நிறைய பேரு லாஸ்டா தான் நம்ம கிட்ட வராங்க எதனாலனா அவங்களுக்கு இன்னும் இது மேல நம்பிக்கை வரல இல்ல சொல்யூஷன் இருக்குன்னு தெரியல அப்ப இந்த சொல்யூஷனை வந்து நம்ம கொண்டு போய் சேர்ந்தாச்சுன்னா பாராசிட்டமால் வந்து ஃபாலோ பண்றதுக்கு மேல அவங்க நிலவெம்பு கஷ்டத்தை எடுக்கட்டும் ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணட்டும் அப்ப ரெண்டு நாள் நிலவேம்பு கசத்து குடிக்கிறப்ப அவங்களுக்கு கண்டிப்பா நிறைய நைன்டி பர்சன்டேஜ் பேருக்கு காய்ச்சல் சரியாயிடும் அப்போ வந்து அவங்களோட வாழ்க்கை முறை அந்த அவசர தீர்வுகளா கூட மாத்திரைகள்ல இருந்து நம்ம அல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளோட வாழ்க்கைக்கு தேவை எது முக்கியமான தேவையோ அது சம்பந்தப்பட்ட அறிவு நம்ம பள்ளிக்கூடத்திலேயோ காலேஜ்லேயோ டிவிலையோ மீடியாக்கள்லயோ நமக்கு சொல்லி தரது யாருமே அதை வந்து நம்ம நம்ம குழுக்கள் மூலமா நிறைய குழுக்கள் ஆரம்பிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இப்ப போய் என்ன பேர் நினைப்பாங்க நாப்பது வயசாச்சு இனிமே என்ன கத்துக்கணும் ஐம்பது வயசாச்சு அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பெட்டர் தென் நெவர் தான் நீங்க ஒரு அறுபது வயசா இருந்தா கூட நீங்க அதை கத்துக்கிட்டு மத்தவங்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அந் அப்படி என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம்னா நம்ம குரூப்ல பார்க்க போறோம் அடுத்து இது மூலமா நம்ம அடுத்த தலைமுறை வந்து ஆரோக்கியமாக வர்றதுக்கான வழிகளை கொண்டு போய் கொடுக்கணும் ஏன்னா இந்த கடந்த ஒரு ஒரு வருஷத்துல தலைமுறை இப்போ அடுத்த தலைமுறை வந்து ரொம்பவே பாதிப்பாயிருக்கு அதுவும் சிட்டியில கிராமத்தில் இருக்க பிள்ளைங்க கூட கொஞ்சம் ஓகே சிட்டியில வந்து ரொம்பவே பாதிப்பாயிருக்காங்க வீட்டை விட்டு வெளியே போகாம வீட்டுக்குள்ளேயே இருந்து டிவி லேப்டாப் மொபைல் இதுலேயே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அதுல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வரணும் நம்ம அடுத்த கட்ட செயல்பாடுகள் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமே ஆனந்தம் இப்போ நாலு குரூப் நம்ம வச்சுருக்கோம் வாட்ஸ்அப்ல அதை வந்து அந்த குரூப்பு கண்டினியூ ஆகும் அதோட சேர்த்து டெலிகிராமில் ஒரு குரூப் ஆரம்பிச்சு ஏன்னா வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை சொல்லுறப்ப ஒரு ஒரு பத்து பேர் வந்து மற்றவங்களுக்கு சொல்ல இருந்து கற்றுக்கோங்க அது வந்து ஒரு குரூப்ல இருக்காங்க வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்ல இருக்காங்கன்னா மற்ற குரூப்ல வர பிரச்சனைகள் அதுக்கான சொல்யூஷன் அதை பத்தி அவங்களுக்கு தெரியாது அதே நம்ம டெலிகிராம்ல மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க நிறைய பேர் அந்த குரூப்ல ஜாயின் பண்றப்ப ஒருத்தவங்களுக்கு வர பிரச்சனையில இருந்து ஒரு பத்து பேர் கத்துக்கிறதுக்கு அதுக்கான சொல்யூஷன் கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி ஃபீட்பேக் வந்தோன்னா அவங்களுக்கே தெரியும் ஓகே இதை ஃபாலோ பண்ணா பிரச்சனை சரியாகுது அப்படிங்கிறதுக்காக இந்த டெலிகிராம் குரூப் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஆரோக்கியம் ஆனந்தம் டெலிகிராம் குரூப் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் அது என்ன ரெஸ்ட்ரிக்டட் யாராச்சும் சந்தேகம் அப்படின்னா கேள்வி கேட்கலாம் பதில் நம்ம கொடுப்போம் அதே மாதிரி நான் என்னோட பதிவுகள் நான் ஏதாச்சும் வீடியோ போடுறேன் மீட்டிங் வைக்கிறேன்னா என்னோட பதிவுகள் மட்டும்தான் வரும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு மற்றவங்களாம் அது பகிரணும்னு நினைப்பாங்க அதை தவிர்க்கணும் எதுக்காகனா ஒரு சில இதெல்லாம் நான் ட்ராக் பண்ணணும் ஒரு சில கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் நல்ல போஸ்ட் எல்லாம் போடுறப்ப முக்கியமா யாராச்சும் கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களோட கேள்வி வந்து மிஸ் ஆயிடறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னாலும் அது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும் அடுத்தது வந்து சாதாரண குழு அது வந்து எப்படின்னா நல்ல விஷயங்கள் நீங்க யார் வேணாலும் எது வேணாலும் ஷேர் பண்ணலாம் உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் வேற எதுவுமே ஷேர் பண்ணக்கூடாது அடுத்தது தற்சார்பு சார்ந்த பாரம்பரிய பொருட்கள் சார்ந்த குழு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம வீட்லேயே வந்து சோப்பு தயாரிக்கிறது பல்பொடி சாம்பிராணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய பேர் வீட்டில் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மற்றவங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நிறைய தடுமா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நூறு பேர்த்த கொண்டு போய் அந்த விளம்பரத்தை கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா கூட அதுல இருந்து வாங்குறவங்க வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க இப்ப வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டு அதுல பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரெண்டு குரூப் ரெண்டு பேருமே இருப்பாங்க பையர்ஸ் வந்து இந்த மாதிரி பொருட்கள்ல ஆர்வமா இருக்கவங்க அதுல இருந்துகிட்டு அந்த எல்லாம் பார்த்துட்டு அவங்க வாங்கிக்கலாம் அது பொருளை விக்கிறவங்க இது பண்ணணும் அதுல அந்த குழுல இருந்துட்டு அவங்க வந்து என்ன செய்யலாம் என்கிட்ட இந்த பத்து பொருட்கள் இருக்கு வீட்லயே செஞ்சது ஆரோ இந்த ரசாயன பொருட்கள் செய்யாம செஞ்சது இதை வந்து நீங்க இந்த ரேட்ல வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்க விளம்பரப்படுத்தலாம் படுத்தலாம் அப்ப அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும் வாங்குறவங்களுக்கு விற்கிறவங்களுக்கு அப்ப நிறைய பேத்துக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் இது வந்து நம்ம எப்படி நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கறது நிறைய சந்தேகம் இருக்கும் இதை வந்து இப்போ ஸ்டார்டிங்ல ஆரம்பிச்சுட்டு பின்னாடி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் ஒவ்வொரு தனி தனித்தீமா ஆரம்பிக்கணும் பிளான் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் தனித்தனியா இருக்கப்ப நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட்டு நிறைய பொருட்கள் காமனான பொருட்களுக்குன்னா இப்போ அந்த ஷேர் பண்ணிக்கிறதுக்குலாம் ரொம்ப விஷயங்கள் ஈஸியா இருக்கும் அடுத்து வந்து நல்வாழ்க்கை பயிற்சி குழுக்கள் இது வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் நான் வந்து நல்வாழ்க்கை பயிற்சின்னு குரூப் ஆரம்பிச்சு லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸ் தான் எப்படின்னா நல்ல பழக்க வழக்கங்கள் சாப்பிடுறது குளிக்கிறது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது பேதி எடுக்கிறது விரதம் எடுக்கிறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தொகுத்து வரிசையா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி இந்த மாதிரி சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணி அவங்க உடல் உடல் நலனில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அதுக்கேற்ற தனி தீர்வுகளை கொடுத்து அது ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஃபாலோ பண்றப்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனை வெளியே வந்துடுவாங்க இத வந்து நம்ம எப்படி பிளான் பண்ண போறோம் அப்படின்னா போன வருஷம் நான் பண்ணப்ப நான் பண்ணேன் லீட் பண்ணேன் நான் சொன்ன மாதிரி எந்த கிளாஸுக்கும் எதுக்குமே நான் சார்ஜ் பண்றது ஃப்ரீயாக ஃப்ரீயா தான் பண்ணேன் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா ஃப்ரீயா பண்றப்ப மக்கள் வந்து நிறைய பேர் இன்ட்ரெஸ்டா பேர் கொடுத்துட்டாங்க அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் ஒரு எக்ஸல் சீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்னென்ன பிரச்சனை இருக்கு அவங்க மாதிரி பழக்க வழக்கங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் டீட்டெயில் ரெக்கார்ட் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேர்த்துக்கு ஒரு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது மணி நேரத்துக்கு செலவு பண்ணி இது பண்ணா கடைசியில் அதை ஃபாலோ பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க பேர் கொடுக்குறப்ப இன்ட்ரெஸ்டாக கொடுத்துருங்க ஆனால் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனால் நான் இப்போ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா இது வந்து இப்போ வாலண்டியரை அவங்களால நடத்தணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இப்போ அவங்களுக்கு டீம் ஃபார்ம் பண்ணி நான் உங்ககிட்ட பேசி நான் உங்களுக்கு ஃப்ரீயா கோச்சிங் கொடுத்துருவேன் நீங்க வந்து இந்த நல்ல விஷயங்களை நீங்க தனியாக குரூப் ஆரம்பிச்சு நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் நீங்க சார்ஜ் பண்ணிக்கலாம் அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம் நம்ம குரூப்லேயே ஷேர் பண்ணிட்டு உங்க வந்து உங்க வந்து இந்த குரூப் ஆரம்பிக்கிறாங்க ஜூன் மாசம் ஒன்றாந்தேதி ஜூலை மாசம் ஒன்றாந்தேதி ஆரம்பிக்கிறாங்க ஒரு மாசம் ஒரு மாசத்துக்கு இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்றப்ப அவங்க வந்து இதை இது பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து எல்லாருமே பண்ணலாமா அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளான பண்ணலாம் ஆனா இதுக்கு ஒரு சின்ன நான் பிராக்டிஸ் கொடுத்துருவேன் எதுக்காகனா நம்மளோட உடம்ப நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அவங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு சொல்லவே தெரியல டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்து அனுப்புறாங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கிறாங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு கேட்டால் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்புறம் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போனாங்க தெரியல ஏதோ ஒனுக்காக போறாங்க அதுக்கப்புறமா அதுக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வருது அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டுக்கு மாத்திரை வாங்குறாங்க ஆனால் மாத்திரை சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட் அனுப்பி சொல்யூஷன் கேட்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க உடம்புல என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கே தெரியல அவங்க உடம்பை அனலைஸ் பண்ண தெரியல அப்போ நான் என்ன செய்வேன் இதுக்கான ட்ரைனிங் கொடுப்பேன் ட்ரைனிங்கில் நம்ம உடம்புல என்ன பிரச்சனைலாம் வரும் நீங்க இப்போ பேதி எடுக்கிறப்ப எந்த மாதிரியான மாற்றங்கள் உங்கள் உடம்புல வருது அடுத்து காய்கறி குழியெல்லாம் அது எப்படி செய்யுது விரதம் இருக்கப்ப இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது என்ன நடக்குது மாதிரியான நம்ம உடம்ப கவனித்த விஷயங்களை நான் சொல்லி கொடுத்துடுறேன் அப்ப நீங்க வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஈஸியா இருக்கும் அடுத்தது குழந்தைகள் நலன் குழு குழந்தைகளுக்கு அவங்களோட உடல் நலன் மட்டும் இல்ல மனசுக்கும் மைண்டுக்குமே நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வர போறோம் கதை சொல்றது மேஜிக் பண்றது ஆஹ் சின்ன சின்ன மெமரி டெக்னிக்ஸு கேம்ஸ் வீட்லயே ஒரு ரெண்டு பேர் இருந்தா சேர்ந்து இருந்தா விளையாடுறதுக்கான கேம்ஸ் நிறைய விஷயங்கள் பாரம்பரிய விளையாட்டுகள் இதையெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கான ஒரு குழு அடுத்து பெண்கள் சம்பந்தப்பட்ட குழு அவங்க ஒரு வீட்டுல பெண்களை நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட்டோம் பெண்களோட உடல்நல பாத்துக்கிட்டோம்னா அவங்க வீட்டில் குடும்பத்துல குடும்பத்தில் இருக்கவங்களோட உடல்நல பாத்துக்கிட்டு அவங்க ஒரு உத்தரவாதம் கொடுத்துருவாங்க அப்ப அவங்களுக்கு நம்ம தனியா போக்கஸ் பண்ணி பண்றதுக்கு வசதியா இருக்கும் அதே மாதிரி மற்றவங்களோட பொதுவான குழுவில் வந்து நிறைய பேர் சந்தேகத்தோட இருப்பாங்க ஒரு தயக்கத்தோட இருப்பாங்க ஷேர் பண்றதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை கூட ஆஹ் ஒன்று அவங்களுக்கு ஒரு தெரிஞ்சவங்க இருக்கலாம் இல்லன்னா பொதுவான சின்ன தயக்கம் இருக்கலாம் அப்ப பெண்களுக்கான தனி குழுவை நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா அதுல வந்து அவங்களோட பிரச்சனைகளை ஷேர் பண்ணி அதுக்கான சொல்யூஷன்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பண்றப்ப நிறைய பேர்த்துக்கு நம்ம ஈஸியா வந்து அவங்களுக்கு கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் ஏற்கனவே குரூப் இருக்கு ஆனா அதுல வந்து ரொம்ப ஒரு நாற்பது ஐம்பது பேர் தான் இருக்காங்க அதனால ஆக்டிவிட்டிஸ் நிறையா போகலை நிறைய பேர் டவுட்ஸ் கேட்கறது இல்லை அதனால நம்ம இப்போ வந்து நிறைய பெரிய அளவுல கொண்டு போய் பண்றப்ப நிறைய பேர் ஆக்டிவா இன்வால்வ் ஆகுறப்ப நிறைய பேருக்கு அது யூஸ் ஆகும் அடுத்து இயற்கை உணவு குழு இயற்கை உணவுனா நமக்கு சமைக்காம சாப்பிடற உணவு வந்து நல்ல சத்துக்களோட இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்துக்கள் நம்ம உடம்புல கிடைக்கும் அதை சாப்பிடுறப்ப உடம்புல இருக்க கழிவுகளும் நீங்கும் ஆனா நிறைய பேர்த்துக்கு அப்படி என்ன இயற்கை உணவுகளுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா அவ்வளவு விட்டா வேற எதுவுமே தெரிய மாட்டேங்குது நிறைய எக்கச்சக்கமான உணவு வகைகள் இருக்கு அதை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு ஒரு தனிக்குழு அடுத்து வந்து பாரம்பரிய மூலிகைகள் நம்ம சித்த மருத்துவத்தோட அடிப்படை மூலிகைகள் பத்தி நிறைய பேத்துக்கு தெரியவே மாட்டேங்குது அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் எப்படி சேர்க்கிறோம் ரொம்ப சிம்பிளா வந்து இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி இப்ப வந்து அடுத்த மாசத்துக்கு வந்து ஒரு சின்ன இன்ட்ரூட் ஒரு பேக்கெட் பேக்கேஜ் மாதிரி அது என்ன நிலவேம்பு பொடி ஒரு இருபது கிராம் அடுத்து வந்து மின்சார தைலம் ஒவ்வொன்னு அஞ்சு அஞ்சு கிராம் ஒரு செட்டு அடுத்து முருங்கை விதை அடுத்து இன்னொரு ஏதாச்சும் ஒரு மூலிகை ஏதாச்சும் ஒரு மூணு நாலு செட்டு எல்லாமே கொஞ்சம் ஏன்னா வந்து நிறைய குவான்டிட்டின்னா ரேட் அதிகமாகும் கம்மியான குவான்டிட்டி ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபா ரேஞ்சில் ஒரு செட்டு பேக்கெட் வந்து செட் பண்ணி அப்போ அவங்க ஹோல்சேலில் அந்த மூணு ஐட்டம் நாலு ஐட்டம் மட்டும் அவங்க ஹோல்சேலில் வாங்குறப்ப இந்த குரூப்பில் இருக்கவங்களே தான் நீங்களே வாங்கிக்கலாம் இதை வாங்குறப்ப உங்களுக்கு கம்மியான ரேட்டில் கிடைக்கும் இந்த சின்ன சின்ன பேக்கெட்டில் போட்டு அதுக்கான லைசன்ஸ் எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் அதை வாங்கிட்டு நீங்களே வந்து இதை வந்து சேல்ஸ் பண்ணலாம் இதை வந்து பண்ணுறப்ப வந்து நம்ம மக்கள்கிட்ட நிறையா கொண்டு போய் ஈஸியாக சேர்க்க முடியும் ஏன்னா ஒரு ஈஸியா இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல நூறு பேர் வாங்கினாங்க இருக்கிற நாலஞ்சு மூலிகை இருக்கு அப்படிங்கிறப்ப சரி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நூத்தி ஐம்பது ரூபா தானே ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலே நூறு ரூபாய் ரொம்ப சிம்பிளா ஒருத்தருக்கு ஆயுது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாசம் கூட யூஸ் ஆகும் அப்படிப்பட்ட மருந்து பொருட்களெல்லாம் நம்ம வாங்கலாமே அப்படின்னு ஒரு மாசம் ரெண்டு மாசம் வாங்கணும் ரெண்டு மாசம் கழிச்சு அதுக்கடுத்து நம்ம திரும்ப ஒரு புது செட் ஆஃப் மூலிகைகள் அஹ் திரிகடுகம்பொடி அதிமதுரம் அஸ்வகந்தா இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மூலிகைகளை ஒரு பாக்கெட் பேக்கேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி இதுல ஒரு செட்டா குடுக்க போறோம் இப்ப வந்து என்ன பிரச்சனைனா நம்ம ஹோல்சேல்ல ஒரு பத்து பதினஞ்சு மருந்த வாங்கி வைக்கணும்னு விலை ரொம்ப அதிகமா இருக்கும் அது ஒரு நூறு பொருட்கள் அப்படிங்கறப்ப ஒவ்வொரு கிலோ அப்படின்னு வாங்குனா கூட நமக்கு கொஞ்சம் ரீசனபில்லா கிடைக்கும் ஆஹ் அப்ப நீங்க அந்த ஹோல் வாங்கி இந்த ரீடெய்ல பேக் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு நல்லா பேசறதுக்கு நல்லா பேசுற திறமையோட இருப்பாங்க அவங்களுக்கான பயிற்சி மாதிரி சின்ன சின்ன பயிற்சி மாதிரி நம்ம கொடுக்கலாம் அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் மாதிரி நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சு அந்த மீட்டிங்ல அவங்களை பேச வச்சு அதுல என்னென்ன மாற்றம் கொண்டு சின்ன சின்ன சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களோட ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்து கவுன்சிலிங் நிறைய பேருக்கு தேவைப்படும் எதனால ஒரு இப்போ காய்ச்சல் அந்திரிச்சு கொரோனா பாசிட்டிவ்னு பயந்துடுறாங்க அப்ப பயப்படக்கூடாதுன்னா நானே நூறு பேத்துக்கு போன் பண்ணி பேச முடியும்னா முடியாது அப்ப பயப்படுறாங்க பாசிட்டிவ் வந்துச்சு பயந்துட்டாங்க அப்படின்னா ஒருத்தரை சொல்லலாம் ஓகே நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி பேசி நம்பிக்கை கொடுங்க அப்படிங்கிறப்ப அவங்க கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து தைரியத்தை அதிகமாக்கி அவங்களோட எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கலாம் அப்ப அவங்க ஈஸியா ரெக்கவர் ஆகலாம் கொரோனாங்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் ஆனா இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் எந்த பிரச்சனை அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ட பார்த்தோன்னா பயந்து அதோட பாதிப்பு அதிகமாகறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த கவுன்சிலிங் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் கவுன்சிலிங் வந்து ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சத ஒரு இருபது நிமிஷமாவது பேசுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஒரு சில இந்த கிரவுண்ட்ல வந்து நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அதாவது இந்த உணவு பொட்டலங்கள் விநியோகம் பண்றது அஹ் கவசர குடிநீர் நிலவேம்பு குடிநீர் இந்த எல்லாம் வந்து சூப்பு மூலிகை சூப்பு இதெல்லாம் பண்ணி அஹ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஹாஸ்பிட்டல்ல போய் போலீஸ் அது நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வந்து அவங்களுக்கும் வந்து நம்ம ஒரு ஃபார்ம் அப் இந்த குரூப்ல ஃபார்ம் பண்ணிட்டு அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட் சொல்லியாச்சு எதுக்குமே பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து திடீர்னு பாத்தீங்கப்ப அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஒருத்தவங்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆனா அது எப்படி செய்யணும்னு தெரியல கேட்டாங்கன்னா ஓகே அவங்க பாருங்க சென்னையில ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்பர் தர நம்ம குரூப்ல தான் இருக்காங்க போன் பண்ணி கேளுங்க அவங்க கைட் பண்ணுவாங்க அப்படின்னா நீ அவங்க கிட்ட போன் பண்ணி கேட்டா யாராச்சும் பர்மிஷன் வாங்கணுமா ஏதாச்சும் இன்ஃபார்ம் பண்ணுமா இந்த அஃபிஷியல் ப்ரொசீஜரை கிளியர் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் அதே மாதிரி ஒரு சிலரை வந்து என்னால் ஆக்டிவா இது பண்ண முடியல நீங்கள் ஹெல்ப் பண்றீங்க நான் பணம் கொடுக்குறேன் இதை வச்சு நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இப்போ கொரோனா கேம்ப் இருக்கு முகாம் இருக்கு அப்படின்னா அது நூறு பேர் இருக்காங்க அப்படின்னா நூறு பேர்த்துக்கு கவசக்குடன் நீர் நான் கொடுக்கறதுக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன் அதனால நீங்க அந்த யார் ஆக்டிவா பண்ணலாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் வரும் அவங்களுக்கு நீங்க பணம் கொடுத்து அவங்க கூட அந்த சப்போர்ட்டாக எடுக்கலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு டீம் அப் பண்றப்ப அந்த கிரவுண்ட் லெவலாக ஒர்க் பண்றவங்களை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா அவங்கதான் மக்கள்கிட்ட நேரடியாக போய் கொண்டு போய் பேசுறவங்க அதை கொடுக்குறவங்க நம்பிக்கை கொடுக்குறவங்க அடுத்து வந்து தற்சார்பு வாழ்க்கைக்கு வந்து நம்ம ஒரு மெயினா ஒரு வழிகாட்டியா இருக்கணும் அது எப்படி நம்ம வழிகாட்டியா கொடுக்கலாம் இப்ப வந்து தற்சார்புனா நம்ம வாங்குகிறோம் அந்த மூலிகை ஒரு நாலஞ்சு பொருட்கள் தான் டக்குன்னு தெரியல ஆனால் நிறைய வகைகள் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா டீ கடை நிறைய இருக்கு பழக்கடைகள் இருக்கு காய்கறி கடைகள் இருக்கு அதே மூலிகை டீ கடை இருக்கா மூலிகை டீ கடை ரொம்ப ரேலா இருக்கும் இப்பதான் லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷமா தான் இஞ்சி டீ நாட்டு சக்கரை டீ எல்லாம் நிறைய கடையில வர ஆரம்பிச்சிருக்கு ஆனா மூலிகை டீன்னு இருக்கா இல்ல அது வந்து நம்ம கொண்டு வர்றப்ப ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிக்கப் பண்ண ஸ்லோவா இருந்தாலும் ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நிறைய சம்பந்தப்பட்ட இது சம்மந்தப்பட்ட இதை வந்து வீட்டுல சேர்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு சிம்பிளா மாவிளை டீ வீட்லயே செய்யலாம் கொய்யா இலட்டி பப்பாளி இலட்டி இதெல்லாம் வந்து ஐயோ பப்பாளி இலை எங்க கிடைக்கும் அப்படின்னு நினைப்பா யோசிச்சுட்டு சோம்பல் பட்டு இருப்பாங்க அதே ஒரு டீ கடை பப்பாளி இல டீ கிடைக்குதா ஓகே காய்ச்சல் வர மாதிரி இருக்கா போய் பப்பாளி இலட்டி பாசலம் வாங்கிட்டு வாங்க காலையில் ஊட்டி சாயங்காலம் டீ அப்ப ஒரு கரையை போட்டாச்சுன்னா அது பத்தி ஒரு ஆர்வத்தோட இருக்கவங்க அது வந்து ஆர்வ அந்த ஆர்வத்தோட வாங்கி குடிப்பாங்க அதை நீங்கள் சாதாரணமாக ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு பதில் மளிகை கடையோ வேற ஏதோ ஆரம்பிக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி மூலிகை டீ மாதிரி இது பண்ணலாம் அது மாதிரி சூப்பு ஃப்ரூட் ஜூஸுக்கு கடைகள் நம்ம அங்கங்கே இருக்கு பார்க்கலாம் காய்கறி சாருக்கு கடைகள் இல்லை அப்போ காய்கறி சாறுகளை நம்ம கடைகள் போட்டு நிறைய விற்கலாம் நிறைய இந்த பார்க்கல ஜாக்கிங் போறவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் துளசி ஜூஸு நெல்லிக்காய் ஜூஸ் பாவக்காய் ஜூஸ் இது இருக்கும் நல்லது அதையே வந்து நம்ம நாள் ஃபுல்லாக செயல்படுற கடைகளாக வந்து இல்லை அப்ப நம்ம என்ன செய்யலாம் ரெண்டு மூணு இது சேர்ந்து மூலிகை டீ காய்கறி ஜூஸ் இல்ல ஃப்ரூட் ஜூஸ் நம்ம கலந்து கூட சேர்ந்து இது பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து நீங்க புதுசா இது பண்றப்ப இது ஆதரவத்தோட வந்து செயல் அந்த இது பண்ணுவாங்க வாங்கி அவங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க கண்டிப்பா விவசாய பொருட்கள் இப்ப வந்து நிறைய பேர் விவசாயிகள் இருக்காங்க ஆனா வந்து அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் டைரக்டா விற்காம இந்த இடைத்தரகர்கள் கிட்ட கொண்டு போய் தான் இருக்கும் அப்ப விலைகள் வந்து ரொம்ப அடி அடிமாட்டு விற்கிற மாதிரி இருக்கும் அப்ப நம்ம குரூப் வழியா இப்போ ஒரு விவசாயம் பண்றாங்க ஒரு நெல் பாரம்பரிய நெல்லோ ஒரு பருப்போ நாட்டு சக்கரோ ஏதோ ஒன்று செய்யறாங்க அப்ப அவங்க வந்து குரூப்ல போடலாம் ஏன்னா ஈரோடுல இருக்கேன் நான் வந்து ஒரு இரநூறு கிலோ முந்நூறு கிலோ ஒரு ஆயிரம் கிலோ நாட்டு சக்கர தயாரிச்சிருக்கேன் இதை நீங்க வாங்கிக்கலாம் இந்த ரேட்ல வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வாங்கினா இந்த ரேட்டு ஐம்பது கிலோ நூறு கிலோ வாங்க அவங்களுக்கு கம்மியான ரேட்ல தரேன் அப்படிங்கிறப்ப அதே ஊர்ல இருக்கவங்க இப்ப இயற்கை அங்காடி யாராச்சும் வச்சிருக்காங்க அவங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்ப அவங்க வந்து கான்டாக்ட் வந்து டைரக்டா ஒரு வியாபாரிக்கு வந்து ரீட்டைல இருந்து ஹோல்சேல் போகாம வியா இந்த இ விவசாயிகளோட டைரக்டா பண்றப்ப அவங்க ரேட்டு கம்மியாகும் அப்ப அவங்களுக்கு ரேட்டு கம்மியா இருப்ப மார்ஜின் கம்மியாகும் அப்ப இயற்கை அங்காடிகள்லாம் வந்து இந்த மார்ஜின் வந்து அவங்க நிறைய ஒரு சேல்ஸ் அதிக கம்மியா இருக்கும் மார்ஜின் கொஞ்சம் அதிகமா வைக்கிற மாதிரி இருக்கு அப்ப அவங்க ரேட்டு கொஞ்சம் குறைக்கிறப்ப சேல்ஸ் அதிகமாகிறப்ப விலை ரொம்ப குறையும் அப்ப அதிக மக்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க அடுத்து மதிப்பு கூட்டி விற்பனை செய்யறது பத்தி நிறைய விவசாயிகளுக்கு தெரியல விலை இப்ப கம்மியா இருக்கா அப்ப தக்காளி கொண்டு போய் கொட்டுறது கீழே கொட்டுறது மாதிரி நிறைய ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க அப்ப நம்ம குழுக்கள் மூலமா ஒரு பொருளை எப்படி அதோட மதிப்பு கூட்டி விற்கலாம் அது சம்பந்தமா நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அடுத்தது சயின்ஸ் ஜேர்னல்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு பாரம்பரிய மருத்துவத்துக்கு ஆதரவான நிலைப்பாடு இருக்கும் வெளியே போய் ஒரு பொது இடத்துல பேசணும் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்றாங்க இது ஒரு சயின்டிபிக்கான மெத்தட் இல்லை சொல்லுவாங்க அதனால என்ன நடக்குதுன்னா நம்மளோட நிலைப்பாட வெளியே சொல்ல முடியல ஆனா பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சயின்ஸ் ஸ்டடிஸ் கேஸ் ஸ்டடிஸ் இதெல்லாம் பண்ணிதான் இருக்காங்க நம்ம பாரம்பரிய மருத்துவத்திலையும் அதை பத்தியா நம்ம அனலைஸ் பண்ணி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் எப்படி இது எல்லாத்துக்குமே புரியுமா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்ப அத அதை படிச்சு நல்லா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க அதை கொஞ்சம் படிச்சு மக்களுக்கு புரியுற மாதிரி கொண்டு போய் சேர்க்கலாம் அதை வீடியோ கால் மூலமாவோ ஃபேஸ்புக் போஸ்ட் மூலமாவோ வாட்ஸ்அப் ஷேர் மூலமோ ஏதோ ஒரு மூலமா சயின்டிபிக் இதை ஸ்டடியா அனலைஸ் பண்ணி இங்க பாருங்க கவசர குடிநீருக்கு இந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க இவ்வளவு ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம ஷேர் பண்றப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை அதிகமாக வரும் இது வந்து மக்களுக்கு மட்டும் இல்லை நிறைய மருத்துவர்கள் அளவுபதியை பின்பற்ற மருத்துவர்கள் கூட சை கேஸ் ஸ்டடி இருக்கா சயின்டிஃபிக் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டுட்ருப்பாங்க அவங்களுமே வந்து இதை பார்த்தாங்கன்னா எல்லோரும் இல்லை அட்லீஸ்ட் ஒரு சிலர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ அவங்க வந்து இதுக்கு மாற்றிட்டாங்க இவங்களுக்கு மாற்றிட்டாங்க அப்படின்னா அது மேலே நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அவங்களும் வந்து நம்ம பாரம்பரிய மருத்துவத்தை சப்போர்ட் கண்டிப்பாக செய்வாங்க அதை நம்ம செய்யணும் அது வந்து கொண்டு ரெண்டாவது வந்து நம்ம நிறைய வாழ்க்கை முறை மூலமா நிறைய பேத்துக்கு நிறைய பிரச்சனைகளை வந்து சரி பண்ணியிருக்கோம் ஆனா அது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்கோமா நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஒரு பிரச்சனைல இருந்து சரியாயிருக்கு ஆனா சயின்டிபிக் அப்படின்னு பார்த்தா அவங்க ப்ரூஃப் அப்படின்னு கேட்கறது நம்ம கிட்ட இல்லை அதை நம்ம சயின்டிபிக் ப்ரூஃபா கொண்டு போகிறதுக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணும் அது என்ன ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அதுக்கு எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும் அதுல எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அந்த ஸ்டடிஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம எப்படி பண்ணணும் அது வந்து ஒரு அலோபதி ஃபாலோ பண்றவங்களோ இல்லை வேற யாரோ அது கொஞ்சம் அந்த பயாலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டு ஏதோ ஒன்று அதுல இருக்கவங்க அவங்க ஒரு கைட்லைன்ஸ் பண்ணா நம்மளோட அந்த உணவு முறை வாழ்க்கை முறையை பயன்படுத்தி குணமடைந்த செயல்களை ஆவணப்படுத்த முடியும் அப்போ ஒரு ஆவணப்படுத்தியாச்சு அப்படின்னா நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஓகேங்களா அடுத்து இது மட்டும் இல்ல சட்ட விழிப்புணர்வு நம்ம தற்சார்பா வாழ்றோம் அப்படின்னா நிறைய சட்டம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம கையை கட்டிட்டு இருக்க கூடாது அப்ப நம்ம என்ன செய்யணும் சட்டத்துல விழிப்புணர்வு நமக்கு ஆதரவான சட்டங்கள் எக்கச்சக்கமா இருக்கு அந்த சட்டங்களை நம்ம தெரிஞ்சு வச்சாச்சுன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எனக்கும் இத பத்தி தெரியாது நம்ம இது மூலமா குரூப் ஆரம்பிச்சு இதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படின்ட்டு யார் ஏதாவது வாலண்டியர் பண்றாங்களோ அவங்களோட கைடன்ஸ் மூலமா நம்ம ஆஹ் படிக்கணும் இப்ப வாரண்ட் பாலோட புக்ஸ் எல்லாம் கண்டிப்பா படிக்கிற மாதிரி இருக்கும் அந்த புக்ஸை படிக்கிறதுக்கு படிச்சுட்டு அதில் நிறைய டவுட்ஸ் வரும் அதை வந்து கிளியர் பண்றதுக்கான செயல்பாடுகளை நம்ம குரூப்ல பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனைக்கு நம்மளே வாதாடணும் அப்படிங்கிறப்ப நமக்கு எதிராக யாரும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணவும் முடியாது ஏன்னா நமக்கு தெரியும் அந்த சட்ட நம்ம சட்ட விதிகளை மீறல தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பேசுற இப்போ பேசுற ஒவ்வொரு பேச்சுமே வந்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டுதான் இருக்கு யாருமே சட்டத்தை மீ மீறி எதுவுமே செய்யலை அப்படி இருக்கப்ப நம்ம செயல்பாடு நம்ம நல்ல வழியில தான் போறோங்கிறப்ப நம்ம ஒரு தைரியம் கிடைக்கும் அப்ப நம்ம துணிச்சலா செயல்படலாம் அடுத்து வந்து நம்ம இப்ப எந்த மாதிரியான ஆட்கள் நமக்கு தேவை இப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழு நிறைய குரூப்ஸ் நம்ம ஆரம்பிக்க போறோம் அப்ப குரூப்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து ஒரு நாலஞ்சு அட்மி நம்ம வச்சிருக்க போறோம் வச்சுக்கிட்டு அந்த குரூப்புக்களை ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணும் இல்லை ஒரு மானிட்டர் பண்ணணும் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த குரூப் ஆஃப் அட்மின்ஸ் வந்து அந்த குரூப்போட அட்மின்ஸ் வந்து பேசி டிஸ்கஸ் பண்ணி மாத்திட்டு வரணும் அதே மாதிரி ஏன்னா குரூப் அட்மின்லாம் இருக்க முடியாது ஆனா இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு வந்து என்னால முன்னில ஷேர் பண்றேன் அப்படின்னா சமூக வலைத்தளங்களை ஃபேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ வாட்ஸ்அப்லயோ வேற ஏதோ ஒரு சமூக வலைத்தளத்திலயோ நான் வந்து நீங்க கொடுக்குற வீடியோவையோ டெக்ஸ்ட் போஸ்டையோ இதனால பலன் அடைஞ்சவங்களோட வீடியோவையோ நான் பகிர்றேன் அப்படின்னா அவங்க தாராளமா பகிரலாம் இல்லை நீங்க எந்த குரூப்லயும் இருக்கணும்னு அவசியம் இல்லை நீங்களும் தெரிஞ்சதோ உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் எது இருக்கோ நீங்க அது நீங்க வந்து ஸ்க் பண்ணலாம் அடுத்து நல்வாழ்க்கை குழு பயிற்சியாளர்கள் லைஃப் ஸ்டைல் பிராக்டிஸ் பண்ணலாம் குரூப் அதை வந்து டயட் குரூப் அதுக்கு வந்து நீங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசம் ஒரு பத்து பேரை இருபது பேரை நீங்க அதை கைட் பண்ற அளவுக்கு கான்பிடென்ஸா இருக்கீங்க உடல் நலம் பத்தி ஒரு நல்ல ஒரு அறிவோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சின்ன அடிப்படையான ட்ரைனிங் கொடுத்து இத வந்து நான் நீங்க இந்த நீங்க தனியா அந்த குரூப் நடத்துறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அடுத்து வந்து யாரெல்லாம் பேசுறதுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு மக்கள்க்கு கொண்டு போய் பேச முடியும் நம்பிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னாலும் இப்படிப்பட்டவங்களோட மிகவும் உதவியும் தேவைப்படுது சயின்ஸ் ஜேர்னல்ஸ் அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் அனலைஸ் பண்ணுறதுக்கும் அதெல்லாம் அதுக்குமே வந்து ஆட்கள் நிறைய உதவி தேவைப்படுது இப்போ நீங்கள் இதில் குரூப்பில் ஜாயின் பண்ணணும் இது அப்படின்னா நம்மளோட பொதுவான இது பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் லிங்க்கை யாருக்குமே எப்பவுமே ஷேர் பண்ண மாட்டோம் இதுக்கு மட்டும்தான் நான் ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணேன் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஒரு இதை ஆர்கனைஸ் பண்ணி ஆட் பண்ணுறது கஷ்டம் அதனால ஃபர்ஸ்ட் குரூப் லிங்கை ஷேர் பண்ணிட்டேன் அதில் நூற்றி எண்பது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து மீட்டிங் வந்து முப்பத்தஞ்சு பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் மீதி பேத்துக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க இதெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட பேரு வயசு ஊர் அடுத்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணுறிங்கன்னா அது வாட்ஸ்அப் நம்பரு அடுத்து உங்கள் மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி அடுத்து நீங்க எந்த மாதிரியான உதவி செய்ய ரெடியா இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம் இல்ல இருந்தாலும் ஓகே இல்ல நான் பின்னாடி முடிவு எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஓகே இதை வந்து கண்டிப்பா கொடுக்கணும் அவசியம் தான் உங்க பேரு வயசு இந்த ஊர் மற்ற டீட்டெயில்ஸ் கண்டிப்பா குடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் நம்ம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் ஜாயின் பண்ணோம்னா ஒவ்வொரு முதல்ல வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் நம்ம மீட்டிங் வைக்கலாம் கொஞ்சம் கஷ்டம் தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதை வந்து மீட்டிங்கை குறைச்சிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நிறைய பேர்த்தால ஜாயின் பண்ண முடியாது அப்ப ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம மீட்டிங் வச்சு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தி டிஸ்கஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கேளுங்க ஓகே சார் நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சார் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு வந்து என்ன உண்டு சொல்லுங்க அந்த குரூப் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் ஓகே சார் உங்க நம்பர் அந்த இது டீட்டெயில்ஸ் அனுப்புங்க நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் குரூப் ஆரம்பிக்கிறப்ப நம்ம அது காமனாக ஒரு குரூப் இருக்கட்டும் நமக்குன்னு வாலன்டீர்ஸ்க்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தனியாக நம்ம அப்புறம் குரூப் ஃபியூச்சர்ல ஆரம்பிச்சிக்கலாம் ஓகே சார் இப்போ நான் வந்து ஒரு அஞ்சு வருஷமா இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் கடலூர் மாவட்டத்தில் ஓகேங்க இப்ப எப்படின்னா நான் ஒரு ரெண்டு ஏக்கர்ல தான் நான் வந்து விவசாயம் பண்றேன்னா இது வந்து மக்களுக்கு வந்து எங்க சரௌண்டிங் மக்களுக்கே வந்து இந்த மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட அவங்களால அது இந்த ஒரு கிலோ நூறு ரூபான்னு நான் வந்து அரிசி சொல்றேன் காட்டு யானம் மாப்பிள சம்பா கருப்பு கவனி அப்படின்னு ஒரு சாதாரண மக்கள்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு எல்லாம் அது மனசு அளவுல ஏத்துக்க முடியல இந்த மாதிரி உடல் நலம் முக்கியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அப்படிதான் வாங்கிக்கிறாங்க தெரிஞ்சு அதோடைய பலன் தெரிஞ்சவங்க வாங்குறாங்க நூறு ரூபாய்னாலும் பரவாயில்ல கொடுங்க ஏன்னா குவாலிட்டி முக்கியம் நம்ம ஆர்கானிக் சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி இருக்கிறோம் இருந்தாலும் இந்த மார்க்கெட்டிங் பண்றதுல வந்து சிக்கல் நிறைய தான் இருக்குது நீங்க சொல்ற மாதிரி இந்த ரெண்டு ஏக்கர்ல ஒரு விவசாயி பண்ணிட்டு அத கணக்கு பண்ணோம்னா ஒன்னே கால லட்ச ரூபாய் பக்கமா செலவு பண்ணி அது நல்லவங்களுக்கும் இல்ல வந்து அதனுடைய அந்த பலன் தெரிஞ்சவங்கள கொண்டு போய் சேர்க்கறது வந்து ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கு ஆமா நம்ம இப்போ அந்த நம்ம குழு மூலமா அதை நமக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் ஆமா சார் ஆமா அது பண்ணுங்க சார் நல்லது சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் சார் நீங்க பொருள் எல்லாமே கத்து சார் அதாவது நீங்க செய்வீங்க கத்து கொடுக்கறதும் இருக்கும் ஆனா மெயின் வந்து விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒரு நம்ம குரூப் கிரியேட் பண்ணிடுவோம் அதே குரூப்லயே வந்து தற்சார்பு பொருட்கள் செய்யறதுக்கு யாராச்சும் செய்யறாங்க அப்படின்னா அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டாங்கன்னா நம்ம அதையுமே வந்து நம்ம குரூப்ல ஷேர் பண்ணலாம் தாராளம் நீங்க சார் எனக்கு எதுவும் தற்சார்பு பொருட்கள் தெரியாதுங்க சார் நீங்க சொன்னீங்கன்னா நான் வீட்டுலதான் சார் இருக்கேன் அப்ப நான் கத்துக்கிட்டு நான் சேல்ஸ் பண்ணலாம் இல்லங்க சார் தாராளி பண்ணலாம் தாராளமா பண்ணலாம் ஆஹ் நம்ம குரூப்ல ஜாயின் பண்ணி நீங்க வர பதிவெல்லாம் பாத்துட்டுருங்க கண்டிப்பா நிறைய தற்சார்பு சம்பந்தப்பட்ட பதிவுகள் வரும் அந்த தற்சார்புக்கான குரூப் ஃபர்ஸ்ட் இதுல இருங்க அதுக்கப்புறம் நம்ம நீங்க அந்த சொன்ன நம்பர்ஸ்க்கு வந்து அனுப்புங்க ஏன்னா நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து இப்ப இருக்க நம்ம குரூப்ல எதுவுமே போடணும் போட மாட்டேன் எதுக்காக அப்படின்னா இப்ப இந்த வீடியோ இந்த கிளாஸ் இந்த குரூ இந்த செஷன் அட்டன் பண்ணிருக்க எல்லாத்துக்கும் நம்மளோட நோக்கம் புதுசா முழுசா தெரியும் அது தெரியாம அடுத்த கட்ட நகர்த்து அந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நிறைய குழப்பங்கள் வரும் அதனால யாரு வாலன்டியரா இருக்காங்களோ அவங்க தனியா அந்த நம்பருக்கு நீங்க அனுப்புனாதான் அடுத்த கட்டத்துக்கு நாம போவோம் இல்ல இந்த குரூப் வந்து சாதாரணமா இருந்துகிட்டே இருக்கும் ஆனா நம்ம குரூப் ஆக்டிவிட்டிஸ் வந்து இந்த குரூப்ல வராது

இது ஒவ்வொருத்தருமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அத கத்து கொடுத்தீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப யூஸா இருக்கும் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம் கண்டிப்பா நான் எப்பயும் கத்து கொடுத்துட்டு இருக்கேன் யூடியூப்ல போய் பாத்தீங்கனாலே நிறைய வீடியோஸ் இருக்கு எக்கச்சக்கமா காய்கறி வைக்கும் ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்ல அதோட சேர்ந்து நம்ம உடம்போட அடிப்படையான விஷயங்கள் நல்ல வாழ்க்கையில இருக்க உணவு தண்ணீர் காற்று உடல் உழைப்பு இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும் அடுத்து சளி காய்ச்சல் வந்தா காய்கறி வைத்தியம் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அதோட நம்ம கையில இருக்க எக்ஸாம் வைத்திய முறைகள் தப்பான முறைகள் எதுவும் செய்யக்கூடாது ஆஹ் அதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது காய்ச்சலுக்கு அப்புறம் தெம்பு வேணும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பான பழக்கம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த அந்த ஒரு நாள் நிகழ்ச்சியில அட்டன் பண்றவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்காரு இது சம்பந்தமா நான் இன்னும் நிறைய வீடியோ போட போறேன் வரிசையா ஓகேங்களா டைம் இருக்கப்ப கொஞ்சம் கொஞ்சம் போடுவேன் இப்ப இருக்க வீடியோ நீங்க பாத்தீங்கனாலே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் ஃபியூச்சர்ல காய்கறி வைத்தியம் பத்தி ஒவ்வொரு காய்கறிக்கும் ஒரு மணி நேரம் வீடியோ தனியாக போட போறேன் ஓகேங்களா அப்ப அதெல்லாம் நீங்க பாக்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஐடியா வந்துடும் நீங்களே அந்த காய்கறிகளை எந்த காய்கறிகளை எதுக்கு அப்ளை பண்ணும் அப்படிங்கிற இது வந்துடும் நீங்க மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் ஓகேங்களா நன்றி சார் நன்றி அடுத்து வேற ஏதாவது சந்தைகள் இருக்காங்க ஹலோ ஹலோ சார் வணக்கம் நான் கவிதா சார் கவிதா பாண்டிச்சேரி சார் சார் இப்ப இந்த தற்சார்பு இதுன்னு சொல்றேங்க இல்லைங்க சார் பொருள்கள் கொஞ்சம் பண்ற மாதிரி நான் ஹலோ சார் சொல்லிக்கிறீங்களா ஆ இப்ப நான் நேச்சுரல் சோப்பு இதெல்லாம் நான் பண்ணுவேன் சார் சோப்பு அப்புறம்

இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும் வீட்டுல செஞ்சு அப்படின்ட்டு கண்டிப்பா புத்தகம் வெளியிட்டா நல்லது கண்டிப்பாங்க அத நீங்களே கூட இப்ப வந்து எல்லாமே சொல்லிங்க சகஷன் நம்ம டைம் தானே பாக்கணும் இப்ப யாராச்சும் ஒரு வாலண்டியர் எடுத்து பண்ணணும் நீங்க பண்றீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் என்ன செய்யலன்னா தினமும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதெல்லாம் கன்சாலிடேட்டா பண்ணி ஒரு புத்தகம் வெளியிட முடியும்னா கான்டாக்ட் பண்ணுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அது எந்த மாதிரியான விஷயங்கள் புக்கில் வரணும்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் வந்து அதை இது பண்ணி கம்போஸ் பண்ணிட்டு கூட நம்ம வீக்லி ஒவ்வொரு வாரம் கூட டிஸ்கஸ் பண்ணி புக்கை ஃபார்ம் பண்ணி புக்கை ரிலீஸ் பண்றப்ப ரொம்ப ஈஸியா குயிக்க ரெஃபர் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அது எனக்கு ஐடியா இருக்கு கண்டிப்பா அடுத்து ஒரு வருஷத்துல பண்ணணும்னு நிறைய பிளான்லாம் இருக்கு ஆனா நம்ம டைம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைம் ஒதுக்கி செய்ய முடியும் இதுக்கு யாராச்சும் வாலண்டியர் எடுத்து பண்றீங்க நான் சொல்ற விஷயங்களை புத்தகமா வெளியிடலாம் அப்படின்னா அதுக்குமே நீங்க வாலண்டியர் பண்ணுங்க கண்டிப்பா அதையும் பண்ணலாம் ரொம்ப நல்ல வணக்கம் வணக்கம் சார் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சந்தோஷம் சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஓகே ஃபைன் சார் இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ஹலோ

சோ இப்ப நாம அந்த அவங்களுக்கு அந்த மதுரை அவங்களுக்கு நம்பர் அனுப்புறதுக்கு முன்னால நம்ம இந்த வீடியோவை இரண்டு முறை மூன்று முறை பாக்குறக்கு வாய்ப்பு தான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும் நம்ம எந்த குழுவுல என்ன மாதிரி பங்கெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வரலாம் அதனாலதான் கேட்டேங்க நீங்க எவ்வளவு நாள்ல போடுவீங்க அப்படின்னு ஓகே அப்போ எதுவுமே எதுவா இல்லன்னா கூட என்ட இது நான் பொதுவாக ஜாயின் பண்ணேன் இல்ல பின்னாடி சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா கூட ஜஸ்ட் ஆஹ் பேரு இந்த வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிடுங்க அப்போ பொதுவான காமன் வாலண்டியர்ஸ் குரூப்ல ஆட் பண்ணிடுவா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் புதுசா ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அப்ப அவங்க இன்ட்ரெஸ்ட் அவங்க அதுல ஜாயின் பண்ணிக்கலாம் சார் இப்போ ட்ரைனிங் மனநலம் சார்ந்த மாதிரி இப்போ விஷயங்கள் எல்லாம் பண்றீங்க இல்லைங்களா உடல் நலம் மனநலம் சார்ந்த விஷயங்கள் பண்றப்போ நாங்க ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னாக்க ட்ரைனிங் தரதா சொன்னீங்க அது வந்து எப்படிங்க சார் ஆன்லைன்ல இருக்குமா இல்ல டைரக்டா இருக்குமா டைரக்ட்ல இப்ப எதுவுமே இல்லைங்க வாட்ஸ்அப் மூலமா தான் எப்படின்னா இப்போ ஒரு இருபது பேர் வந்து நான் அதை பண்ணலை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏற்கனவே இந்த பாரம்பரிய மருத்துவம் பாக்குறவங்க இல்ல அக்கு கீழஸ்கா அதை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் உடம்பு பத்தி இல்ல ஒரு சிலர் பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக இது பண்ணனா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யணும் ஒரு இருபது பேர் இருக்காங்கன்னா அந்த இருபது பேர்த்துக்கு குரூப் கிரியேட் பண்ணிட்டு ஒரு டேட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து ஒரு ஒரு மாசம் இல்ல ரெண்டு மாசத்துக்கு நான் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருவேன் டே ஒன் இன்னைக்கு காலையில நீங்க வந்து எந்திரிச்சோன்னா ஆயில் புல்லிங் பண்ணணும் எக்ஸாம்பிள் அடுத்த நாள் வந்து நீங்க பேதி எடுக்கணும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்ல தினமும் ஒரு ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருவேன் ஒவ்வொருத்தரும் இதை ஃபாலோ பண்ணிட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும் ஃபீட்பேக் கொடுத்துட்டு கொடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்டெப் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி கொடுக்குறப்ப அந்த உடம்புல என்ன மாற்றம் வருதோ ஒவ்வொருத்தரும் அதை ரியலைஸ் பண்ணி ஷேர் பண்ணணும் ஓகேங்களா அப்பதான் அவங்க உடம்ப கவனிச்சு பாக்குற அறிவு அந்த புரிதல் இருந்தாதான் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும் மத்தவங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்க முடியும் புரிஞ்சிக்க முடியும் அதுக்கான பயிற்சி தான் அதுக்கு அப்பப்ப அந்த சமயத்துல ஆஹ் இப்ப பேதி வந்து ஒரு சிலருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்ப எனக்கு பிரச்சனை இல்லை அப்ப மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எடுத்துக்க முடியாது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருப்பாங்களா அப்போ ஓகே நீங்க வந்து கள்ளுப்பண்ணா சட்டம் பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி குடிங்க அப்படின்னு நம்ம ஒரு ஒரு ஃபோர்ஸ் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொருத்தரோட உடலும் வேற ஓகேங்க சார் ஓகே அதை எப்படி நம்ம கவனிக்கணும் அதை தான் நம்ம அந்த பயிற்சியில சொல்லித் தரப்போறோம் சார் சார் ரத்னவேல் பேசுகிறேன் சொல்லுங்க சொல்லுங்க சார் சார் இப்போ இன்னைக்கு நம்ம பேசுனதுக்கே வந்து சார் இன்னொரு செகண்ட் மீட்டிங் ஒன்று போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் புரிதலும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சீரியஸா வரவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கும் சார் இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷனா இருக்கு இதுல வந்து பெருசா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் எழுதுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்காது ஏன்னா ஒரு செஷன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டா எல்லா செசன்லையும் இப்படிதான் இருக்கணும் ஷார்ட்டா தான் இருக்கணும் பட் அதே சமயத்துல இது இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இன்னும் இதுக்கப்புறம் இவங்க திங்க் பண்ணி அடுத்த செஷன்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவா அவங்க கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கும் சோ அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் சார்

அந்த மாதிரி பண்ணுங்க சார் ஓகே இந்த இப்போ மீட்டிங் வந்தவங்களுடைய லிஸ்ட் தனியா வச்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம நம்ம அவங்களுக்கு மட்டும் ஒரு மேடம் கொடுக்கலாம் இல்லைங்களா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணவங்க வந்தாங்கன்னா தான் நல்லா இருக்கும் ஆமா அதுக்காக சொல்லுங்க அவங்க வந்து தனியா குரூப் ஆரம்பிச்சு இது பண்ணிடுவாங்கல்ல அவங்க அந்த குரூப் இருக்கும் இந்த குரூப்ல நம்ம டீடைல்ஸ் ஷேர் பண்ணலாம் थैंक யூ சார் ஓகேங்க குட் ஈவினிங் சார் நான் வனிதா நான் வனிதா கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார் சொல்லுங்க சார் இந்த சயின்ஸ் ஜேர்னல் உதவியாளர்கள் அப்படின்னு இருக்கு இல்லீங்களா ஆமா அத வந்து ஆக்சுவலா நம்ம பப்ளிகேஷன் பண்றதுக்கு தானே சொல்றீங்க நீங்க ரெண்டுமே வந்து ஒன்னு வந்து எக்யூ சயின்ஸ் ஜேர்னல அனலைஸ் பண்ணி அது அவேர்னஸ் குடுக்கறதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிலவேம்பு நான் நிலவேம்பு கவசோட பண்ணி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் நிறைய சித்த மருந்துகள் பத்தி இது பண்ணிருக்காங்க அத வந்து நீங்க சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போட முடியும் அப்படின்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒண்ணு இன்னொரு டைப் வந்து பப்ளிஷ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா அதாவது இப்ப வந்து என்னால் இப்போ வந்து நீங்க கான்டாக்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க டாக்டர்ஸ் இருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லை நீங்களே வந்து உங்களால டைரக்டா அதை ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க சொல்லுங்க நம்ம ஒரு அடுத்து நம்ம கேஸ் ஸ்டடி பண்ணணும் நம்மளோட வாழ்க்கை முறை அந்த பயிற்சிகளால எப்படி ஆரோக்கியமா வாழ்றதுக்கு உதவி செய்யுது இதை நம்ம சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணணும்னா என்னென்ன வேணும் பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதை வந்து ரெக்கார்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அடுத்த அதுக்கு முன்னாடி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுமா வேண்டாமா இந்த மாதிரி நிறைய விதமான கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் இருக்குல்ல அதை வந்து ஹெல்ப் வேணும் அது பண்ண முடியும்னா தாராளமா சொல்லுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அதன் சார் இந்த நம்ம एक्चुअली இந்த நீங்க சொல்றது இப்போதைக்கு நம்ம கிரவுண்ட் வர்க் பண்றோம் டேட்டா வி ஹேவ் to கலெக்ட் ஆமா கரெக்ட் ஓகே நான் வந்து தெர் இஸ் இஃப் யூ ஹேப் டேட்டா ஐ கேன் மேக் இட் அஸ் அ பேப்பர் ஓகே 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 அதே மாதிரி என்ன டேட்டா வேணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டூ குரூப்ஸ் ஆஃப் பீப்பிள் நம்ம எடுக்கணும் இஸ் தோஸ் ஆர் நாட் ஃபாலோவிங் திஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் தோஸ் ஓர் ஃபாலோவிங் தி லைஃப் ஸ்டைல் பிஃபோர் அவங்க எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அது பண்ணாதவங்க எப்படி இருக்காங்க சோ அது வந்து நம்ம லிமிடெட் நம்பர்ஸ் நம்ம கொஞ்சம் நிறைய நம்பர்ஸ் வச்சோம்னா தான் அது வந்து கொஞ்சம் வேலிடா இருக்கும் சயின்டிபிக் அப்டின்னு சொல்றது இப்ப எல்லாத்துலயுமே அவங்க சயின்டிஃபிக் சைன்டிஃபிக் ப்ரூஃப் கேக்குறாங்க இல்லீங்களா அதனால பட் வெதர் தே ஆர் டூயிங் ஆன்ட் பட் வீ ஹேப் டு புட் தி டென் பேப்பர் அப்படிங்கும் போது வி ஹேப் டு ப்ரிங் இட் டு லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஆமா அப்படி இருந்தா நம்ம அதை பண்ணலாம் சார் ஓகேங்க நீங்க அந்த டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லைங்க சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் தனியா நீங்க சொல்லுங்க அப்ப வந்து நம்ம குரூப் தனியா ஆரம்பிச்சோம்னா நான் உங்ககிட்ட தனியா பேசுறேன் நான் ஓகே சார் இந்த பப்ளிகேஷனுக்கு ஐ கேன் ஹெல்ப் ஃபார் ஓகே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சார் வணக்கம் நான் செல்வம் பேசுறேன் சார் நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன் ஓகே ஒரு சின்ன சஜஷன் சார் அட் தி மீட்டிங் வந்து முடிஞ்ச ஒரு வீக் டேஸ்ல வைக்கலாம் சார் சனி நைட்ல நிறைய ஹெல்த் रिलेटेड ஆன்லைன் செஷன்ஸ் நிறைய நடக்குது சார் அதுவும் இந்த டைம் வந்து ரொம்ப பீக் டைமா இருக்குது

பகல் வைக்கலாமா சார் ஒரு மணி ரெண்டு மணி இதே சாட்டர்டே சாட்டர்டே சண்டே வந்து பகல்ல வந்து இப்ப ஈவினிங் டைம் வந்து நிறைய செஷன் செல் செஷன் இருக்கு சார் பகல்ல வந்து எதுவுமே இருக்க மாட்டேன் ஆக்சுவல்லா அதாவது டே டைம்னா ஒரு லெவன் ஓ கிளாக் டுவல் ஓ கிளாக் இல்ல டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் டூ ஓ கிளாக் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே எதுவுமே அவ்வளவா இருக்க மாட்டேன் எல்லாருமே ஒண்ணு பதினோரு மணி கூட முடிச்சிடுறாங்க

பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதவங்க இது பண்ணிக்கலாம் ஏன்னா சண்டே வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து செஷன் இருக்கேன் ஒவ்வொரு வாரமும் அப்போ நம்ம அதையும் நான் வந்து ஓவர்லோட் பண்ண முடியாது ஏன்னா ஒவ்வொரு அதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணி இங்கிலீஷ் செஷன் இருக்கப்போ அப்போ எனக்கு வந்து சண்டே இது வந்து கண்டக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்ம சாட்டர்டே வைக்கலாம் டைம் வேணால் நம்ம மாற்றலாம் ஏன்னா ஆஃப்டர்நூன் ஒரு த்ரீ ஓ கிளாக் இல்லை டூ ஓ கிளாக் வச்சா ஓகேவா

குரூப் நிறைய பேர் வாலண்டியர் சேர்ந்தோன்னா அடுத்த வாரம் வந்து நம்ம கேள்வி பதில்கள் ஃபுல்லாவே நம்ம டவுட்ஸ் ஒவ்வொரு கேள்வி ஒவ்வொரு இதுவும் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம இது பண்ணா அதே மாதிரி நம்ம கவுண்டும் ஒரு கிடைச்சிடும் அப்ப யார் யார் எந்த விஷயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான டாபிக்ஸ் கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அது மாதிரி இந்த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அது சம்பந்தமா டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம் ரொம்ப சந்தோஷம் நம்ம இணைந்து வேலை செஞ்சு நல்ல பாசிட்டிவிட்டிஸ் கட் பண்ண போறோம் அப்ப வந்து மக்கள் வந்த அடுத்த ஒரு ஆறு மாசத்துல இதோட தாக்கம் கண்டிப்பா மக்கள் தமிழ்நாடு அளவுட தெரியும்னு என நான் நம்புறேன் ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்